நாளை மறுமையுடைய நாளில் இந்த உலகத்தில் சோதனைகளை சந்திக்க கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் சோதனைகளை சந்தித்தவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் வழங்கக்கூடிய கூலிகளை பார்த்து ஒவ்வொருவரும் எப்படி எண்ணுவார்கள் என்றால் நானும் உலகில் சோதிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, எனக்கும் உலகத்தில் அலைகள் போன்ற சோதனைகள் வந்திருக்க வேண்டுமே என்று அவன் விரும்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விளக்கத்தை நீங்கள் பெற வேண்டும். என்ன? நாங்கள் சோதனைகளை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடாது. யா அல்லாஹ், என்னை நீ மறுமையில் சோதிப்பதாக இருந்தால் அதை உலகத்திலே தந்துவிடு என்று பிரார்த்திக்க கூடாது. அவ்வாறு பிரார்த்திப்பதை நபி அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எவ்வாறு பிரார்த்திக்குமாறு சொல்லி தந்தார்கள் என்றால், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்று பிரார்த்திக்குமாறு தான் நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த உலகிலும் நமக்கு நன்மையை தா, நல்லதை தா, நரக நெருப்பின் வேதனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்றுதான் நாம் பிரார்த்திக்க வேண்டுமே தவிர, சோதனைகள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நமக்கு வரலாம், ஆனால் சோதனைகளை நாம் பிரார்த்திக்க கூடாது. அல்லாஹ், நீ மறுமையில் என்னை சோதிப்பதாக இருந்தால் அந்த சோதனை உலகத்திலே தந்துவிடு என்று நாம் கேட்கக்கூடாது. அதை மார்க்கம் தடுத்திருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும்.